ஒங்காரக்குடியில இருந்து மலேசிய ராஜசேகர் பேசுறேன். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகனே தமிழ், தமிழே முருகன். முருகனும் தமிழும் வேறல்ல. முருகன் எப்ப தோன்றினாரோ அப்பவே தமிழும் தோன்றுச்சு. தோற்றுவித்தவர் முருகப்பெருமான். ஆக யாரெல்லாம் தமிழ் பேசுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவர் முருகன். அந்த முருகப்பெருமான உளமாற வணங்கி அவருடைய ஆசியை பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் தடையென்று ஏதும் இல்லை. கொடுப்பதுவும் முருகன், எடுப்பதுவும் முருகன். ஆக நமக்கு முருகன் கொடுக்க நினைச்சார்னா தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. தடுக்க நினைத்து விட்டால் கொடுப்பதற்கு யாராலும் முடியாது. ஆக அப்படிப்பட்ட முருகனுடைய அருளை பெறுவதற்காகவே ஓங்காரக்குடிலுக்கு வர வேண்டும். அந்த முருகன் யார், எத்தன்மை வாய்ந்தவர், எப்பேற்பட்ட ஆற்றலை பெற்றவர், அவருடைய அத்தனை மா ரகசியங்களையும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள வாருங்கள் ஓங்காரக்குடிலுக்கு. இந்த ஓங்காரக்குடிலுக்கு வந்த பிறகுதான் முருகனை நாம வெறுமனே வணங்கிக்கிட்டு இருந்தோம். உலக உயிர்கள் எல்லாம் முருகனை வணங்குறாங்க, ஆனா அந்த முருகனை வெறுமனே வணங்குறோம். ஆனா குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகள் தான் சொல்றாரு, பப்பா முருகன் சாதாரண ஆள் இல்லப்பா. முருகன் அவருடைய தேகத்தை ஒருவன் நேருக்கு நேர் பார்த்து விட்டால் அவன் எப்பேற்பட்ட துன்பத்தை பெற்றவனாக இருந்தாலும் அத்தனையையும் பொடியாக்கக்கூடிய வல்லமை முருகனின் தோற்றத்தில் உள்ளது. இதைத்தான் அவருடைய பிரதான சீடருக்கு, நான் பெற்ற அத்தனை வரங்களையும் நீயும் கைவர பெற்று விட்டாய்னு அகத்திய முனிவருக்கு அருளி செய்தார். அதே ஆற்றலை இந்த யுகத்துல, நாம பார்க்கக்கூடிய இந்த யுகத்துல ஓங்காரக்குடில் தவ திரு ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகள் அவர்கள் இந்த அதி ஆற்றலை பெற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ், தமிழ் வந்து ஒரு சாதாரண மொழி கிடையாது. தமிழ் என்றால் அருள், அருள் என்றால் தமிழ். அப்ப தமிழே முருகன், முருகனே தமிழ். அந்த முருகனுடைய முழு ஆசியை பெற்றவர்களால் மட்டுமே தமிழை தமிழாக பயன்படுத்தி தமிழ் கடவுள் முருகனை வணங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத வாய்ப்பு பள்ளிக்கூடம் போகாமலேயே, பள்ளிக்கூட பக்கம் நெருங்காமலேயே இன்றைக்கு நீங்க அது திருமந்திரமாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், அல்லது திருப்புகழ், அல்லது திருவருட்பா, திருக்குறள், திருமந்திரம், எதுவாக இருந்தாலும் பள்ளிக்கு செல்லாமலேயே ஓதாமல் உணர்ந்த பெருமான் வல்லற்பெருமானுக்கு அடுத்தபடியாக இந்த யுகத்தில் ஒருவர் அவதரித்திருக்கின்றார். அவர்தான் தவ திரு ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள். ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள் ஓங்காரக்குடிலுக்கு, வந்து அவருடைய தமிழை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். முருகனை நேரடியாக காண்பதற்கு வாருங்கள் ஓங்காரக்குடில். அவர் காட்டுகின்ற அந்த தமிழ் அற்புதத்தையும் அந்த தமிழ் கடவுளுடைய அருளாசியை பெற்றுக் கொள்வதற்கு வாருங்கள், வாருங்கள் ஓங்காரக்குடில் என்று. ஆக முருகனை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு ஆசான் கூறுவது போல முருகன் தனிவேல் அந்த முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ அவன் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று ஒளியன்று இருளன்று என நின்றதுவே. அவர் உருவமாவும் இல்லை, அருவமாவும் இல்லை, ஒளியாவும் இல்லை, இருளாவும் இல்லை. அவர் அருவமாவும் இல்லை, உருவமாவும் இல்லை, அப்படி எப்படி இருக்காருன்றத உணர்ந்து கொள்வதற்கு குருநாதர் சொல்றாங்க. தவத்திரு ஆறுமுக அரங்கமா தேசிய சுவாமிகள் சொல்றாங்க, அருளை உயர்த்தி கொண்டால் அவனை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அருள் என்பது ஓம் முருகா முருகா என்று சொல்லுங்கள், ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்று என்று சொல்லுங்கள், ஓம் முருகப்பெருமான் போற்று என்று சொல்லுங்கள், ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று சொல்லுங்கள், அல்லது ஓம் சரவண பவ என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு புரியும் முருகன் யார் என்ற அற்புதத்தை. தெரிந்து கொள்ள நாங்கள் கண்ட அந்த அற்புதத்தை நீங்களும் காண வேண்டும் என்றால் முருகனை ரசிப்பதற்கு, முருகனுடைய அருளை பெறுவதற்கு, அவன் திருநாமம் சொல்ல சொல்ல திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும்னு சொன்னார் அருணகிரிநாத பெருமான். அந்த திரு உயர்ந்த புகழை, உயர்ந்தவர்களுடைய புகழை பாட பாட இந்த வாய் மணக்குமா?
அப்படிப்பட்ட மனம் பெற வேண்டும் என்றால் போற்றுவோம் முருகப்பெருமானுடைய அருளை, போற்றுவோம் குருநாதருடைய திருவருளை, அவருடைய திருநாமங்களை போற்றி அனைத்து உயிர்களும் இந்த யுகத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பங்களை பாருங்க. நோயின்றாங்க, வருமன்றாங்க, பல்வேறு பிரச்சனைகள், நாட்டுக்கு நாடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, இந்த மாதிரியான அல்லல்களை எல்லாம் தீர்த்து கொள்வதற்கு வாருங்கள். அந்த திருமுருக அரங்கமா தேசிக பெருமானை காண்பதற்கு ஓங்காரக்குடிலுக்கு வாருங்கள், வாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம் முருகா.